அப்படி நம்ம மட்டும் இல்ல
எல்லாரையும் நானும் மக்கள் ஆள வேணுமா இல்லையா? இருந்தாலும் இடத்துல பணி வேணும்டா, யாரை வணங்க வேணும்? அதுக்கு நீ எனந்தும் மானை முகந்தனை சிறுவிஞ்சை சென்னுடைய சேலை சமந்தனை வெறுமனை விஞ்சர வாணி படந்தனை திருமனை தந்தனு திருவேசனை என்று சொல்லக்கூடிய ஆதி முதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்க வேணும். ஏன் வணங்க வேணும்? பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் தன்னுடைய பிள்ளைதானே விநாயக பெருமான், எதற்காக விநாயகரை நான் வணங்க வேண்டும், என்னைத்தான் அந்த விநாயகர் வணங்க வேண்டும் என்ற ஆனந்த மிகுதியால் விநாயக பெருமானை வணங்காமல் உலகத்தை தேராக்கி மேருமலை உள்ளாக்கி மகாவிஷ்ணு எம்பாக்கி இத்தனை சித சிவபெருமான் கடைசியில மண்டை மேல போட்ட கொண்டை மட்டும் மறந்த மாதிரி எல்லாம் மண்ண சிவபெருமான் பிள்ளையரை மட்டும் கூட ஏன் நம்ம பிள்ளைதானே அலட்சியம். ஆக விநாயகரை வணங்காமல் சொன்ன ஒரே காரணத்தினால் தேன் அச்சாணி முடிந்து மண்ணிலே விழுந்தாராம். காரணம் சிவபெருமானுக்கே நிலைமை என்றால் நம் நிலைமை என்ன? ஆகையினாலே அந்த விநாயக பெருமானை பிறந்து விட்டு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயணா திருமகனை வேறான கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். மனமார்ந்த நன்றி. மற்றும் பாஸ்து அருமையன் பானாவைகளை சார்ந்த அண்ணன் கணேச
நாராயணா
இனிமையான ஒரு காலம் இதெல்லாம் கேட்கணும்னு எல்லாம் என்னுடைய எழுத்து தலையெழுத்து பெருமன் எழுத்து சொல்ல வர்றேங்க. நீங்க அவன் ஊர்ல ரொம்ப கட்டிட்டு போயிருக்க போல. இதெல்லாம் கேட்க என்பது இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இல்ல. இதெல்லாம் கேட்கணும்னு எல்லாம் என்னுடைய தலையில போட்டு இல்லைங்க. நாரதம் நானல்ல நீங்களாங்க. இப்ப நாரதல பாத்துட்டு இருக்கிய இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இல்ல. எல்லாம் போன ஜென்மத்திலேயே செய்த புண்ணியத்துங்க அப்படி சொல்ல வர்றேன். இனிமையான ஒரு காணம் தேடி சென்றால் இது போன்ற ஒரு காணத்தை வேறுங்க காண முடியாது. காட்டுக்குயிலே இப்படி ஒரு குயிலா ஆகையினால் இந்த பெண்ணை ஒருமுறை காட்டுக்குயிலாக வர்ணித்தாள். எப்படி வர்ணிக்கலாம்? என் மாமன் வந்திருக்கும் போது பாடல் என்ன பாடல் பாட்டு ஏன் போட்டாங்க வர்ணிக்கலாம். இந்த காட்டுக்குயிலை உள்ள சகோதரர்களுக்கு நன்றி. நம்ம
பூவோடு சேர்ந்த நாறு மனம் இருந்தது. அந்த வகையிலே தங்கள் இசையோடு சேரும் பொழுது, இசைக்கரங்களோடு சேரும் பொழுது எதை நம்ம பாட்டு வெளியில கேட்கிற அளவுக்கு ரொம்ப நன்றி மாமா. ஏன்னா உண்மையிலே இந்த பாட்டுக்கு இசையமைக்க ஐயா இளையராஜா அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்களை பயன்படுத்தினார். ஆனா ஒரே டோலக்கல மாமா அந்த நடையை முடிச்சு விட்டாப்ல. நன்றி மாமா. மனமதி மயங்குதடி சிறகுகளிருந்ததடி இன குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உடைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இளம் தேடும் கதைகள் பேசவா மனமதி மயக்குதடி
மேல மேல வர்ணிக்கலாம் ஆயிரம் பாட்டுகளை கூட அடிக்கடிதா வர்ணிக்கலாம் ஆயிரம் பாட்டுகள் என்ன ஆறு பாட்டுகள் வர்ணிக்க முடியாது அதுதான் இயல்பு இருந்தாலும் இந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கணும்னா ஆயிரம் நாவுகள் படைத்து ஆதிசேஷனாகவும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது இயலவே இயலாத ஒரு காரியம் இருந்தாலும் கூட நாமும் வர்ணிக்க முயற்சி செய்யலாம் ஏன்னா தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதம் மெய்வெறுத்த குளிதரும் தெய்வத்தால் ஆகாத எதுவும் கிடையாது ஆனா அப்படி ஆகாததுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட அது எது கை கொடுக்கும் முயற்சி செய்தால் கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்திலே வர்ணிக்கணும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த இன மக்கள் உலக அரங்கிற்கு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் உறக்க சொன்ன ஒரே பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு மட்டுமே நம்ம செஞ்ச விஷயத்த இன்னை வரைக்கும் எவனும் பண்ண முடியல எவனுமே பண்ண முடியாதுன்னு நினைச்ச எத்தனை விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம் பெரிய விஷயம் தானே தஞ்சை பெரிய கோவில் உலகத்திலேயே கோபுர கலசத்தில் கீழே ஒரு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆலயம் அப்படின்றத தாண்டி அதுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு ஏன்னா நம்ம பேசக்கூடிய மொழி செம்மொழியா தமிழ் மொழி அந்த தமிழ் மொழிக்கு என்று மிகப்பெரிய சிறப்பு உண்டு அரணாங்கி நாடக ரசிகர்கள் அன்பு நண்பர்கள் சார்பாக முத்துக்கு முத்தாக என்றலை என்ற பாடலை பாட சொல்லி ரூபாய் 51 அன்பளிப்பு அன்பு இவனை கௌரவ விடுதி அறந்தாங்க சார்ந்த நாடக ரசிகர்கள் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆக ஏன்னா நம்ம தமிழர்கள் என்பதிலே ஒரு பெருமை ஏன்னா பிறப்பின் அடிப்படையிலே இங்க யாரும் உயர்ந்த தமிழர் கிடையாது ஆனா பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருவன் உயர்ந்தவனா இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா தமிழ்ல பிறந்த மட்டும் முடியும் ஏன்னா உலக அரங்கிற்கே பழமையான மொழி எது அப்படின்னா அது தாய்மொழி தமிழ் மட்டும்தான் ஏன்னா உலக மொழிகள் அனைத்திற்குமே தாய்மொழியா வழங்கிய ஒரு காரணத்தினாலதான் ஆமா காரைக்குடியில மட்டும் தமிழ் தாய்க்கு என்று ஒரு ஆலயம் ஆமா மாரியம்மை காளியம்மை எல்லாத்துக்கும் கோயில் கட்டுறது எல்லா ஊர்லயும் இருக்கு அதனால நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியவே தெய்வமான நினைச்சு காரைக்குடியில் தமிழ் தாய்க்கென்று ஒரு ஆலயம் 1993 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்திலே பரிவார தெய்வங்கள் கூட கம்பர் இளங்கோவடிகள் வள்ளுவர் போன்ற முக்கியமான மூன்று புலவர்கள் தான் இன்னைக்கு அந்த தமிழ்தாய் கோயிலையே ஒரு பரிவார தெய்வங்களா விளங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தமிழ் மொழி கொண்டு உண்டு இன்றைய காலகட்டத்துல ஐநா சபையில எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் முக்கியத்துவம் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஐநா சபையில இருக்கக்கூடிய ஒரே தமிழ் வாசகம் யாது ஊரே யாவரு கோயில் அப்படின்ற ஒரு தமிழ் வாசகம் மட்டும்தான் அது மட்டும் இல்ல கனடான ஒரு நாடு இருக்கு அமெரிக்காக்கு மேல அந்த நாடுல உள்ள ஒரு பாமையான நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி தெரியுமா நயகரான நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டையும் தமிழ் உயர்வா தெரிஞ்சு அதனால சந்தோஷப்படுற ஒரு தமிழராக ஆக அப்படிப்பட்ட இடத்திலே வர்ணிக்க வேண்டும் இந்த பெண்ணை என்றால் எப்படி வர்ணிக்கலாம் சின்னஞ்சிறு பூவாக நேத்து இந்த பிள்ளையை வர்ணிக்கலாமா குட்டி உண்டா தானே இருக்கு அதனால சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடங்குவதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்தனே தேனும் சொல்லுக்குள்ளே இந்த மனவீனையின் சுவராகம் உடைத்தானே தின பார்ப்பது சிந்தஞ்சுவே கட்டி கட்ட
சரியிருக்கட்டும். இருந்தாலும் இந்த பெண்ணை ஒருமை தரக்கூடாது. சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலே அறந்தாங்கி நாட அரசியல் அன்பு விருப்பத்திற்காக வர்ணிக்கலாம். சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக I'm gonna make you mine.
Yeah.
காவலில் வாடியா இல்ல வெறும் காவலியா என்பதை பார்த்துவிட்டு சந்திக்கலாம் நாராயணா.